பொதுவாகவே அவங்க ஆரம்பத்துலேருந்து விட்ட ஒவ்வொரு அப்டேட்டுமே நமக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ வந்திருக்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக அடாடா நல்லா இருக்கும் போது அது அந்த உணர்வை முதல் முறையாக ஏற்படுத்த. சூர்யாவை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தின் மீது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. போற இடங்கள் எல்லாம் இந்த படத்தை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு தான் அதிக நாட்கள் அவர் டப்பிங் பண்ணிருக்கிறதால இன்னமும் கூட டப்பிங் பேசிட்டு சிறுத்தை சிவா அதை எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா எல்லாருடைய விமர்சனங்களையும் அவர் பார்த்துட்டு அதை வந்து VFX நிறுவனத்திட்டே சொன்னார. அவர் தொடர்ந்து வந்து மக்களால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கேலி செய்யப்படுறாரு, ட்ரோல் செய்யப்படுறாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்க? ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் அவர் ஒரு மோசமான படத்தை எடுத்துல. பட் அண்ணாத்தெல்லாம் கொஞ்சம் கடைசியில் வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பல நாளுக்கு அப்புறமா எல்லா ரசிகர்களுக்கு தீடி போகிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது. சூர்யா அவர்களுடைய கங்குவா படத்துடைய டீசர் வெளியாது. அந்த டீசர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? பொதுவாகவே அவங்க ஆரம்பத்துலேருந்து விட்ட ஒவ்வொரு அப்டேட்டுமே நமக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ வந்திருக்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக அடாடா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்றது அந்த உணர்வை முதல் முறையாக ஏற்படுத்தியிருக்கு. சூர்யாவை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தின் மீது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவர் போகிற இடங்கள் எல்லாம் இந்த படத்தை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசிகிட்டே இருக்கார். ஒரு ஹீரோ வந்து பேசுறது அவர் படத்தை பற்றி பேசுறதுங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் நிஜமாகவே அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏமாந்துடுறீங்க, ஆனால் இந்த முறை நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு படமாக இது உருவாகிட்டு இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆமாம். அப்புறம் இந்த படத்துக்கு தான் அதிக நாட்கள் அவர் டப்பிங் பண்ணியிருக்கிறதால நான் சொல்கிறாங்க. ஓகே. ஆமாம், இன்னமும் கூட டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு போல. ஆக்சுவலாக 8 நாளில் 10 நாளில் முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் தகவல் சொல்கிறாங்க. கரெக்டாக சார். அந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த போஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், கிளிம்ஸ்க்காக இருக்கட்டும், விமர்சனங்கள் ஜாஸ்தியாக வைக்கப்பட்டுச்சு. முதல்ல வந்த கிளிம்ஸுக்கு வந்து இது இப்போ ரொம்ப மோசமான ஒரு எடிட்டிங்காக இருக்குது, VFX சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்புறம் முதல் ஒரு லுக் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும்போது செகண்ட் லுக் வந்து எல்லாரையுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்செட்டுக்குள்ளாக்கிச்சு. ஏதோ ஃபேன் மேட் போஸ்டர் மாதிரி இருந்ததுன்னு பலரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த 3வது போஸ்டர் பார்க்கும்போது அவர் நிற்கிற விதம், அந்த கையில் ஏதோ ஒரு ஆயுதம் பிடிச்சிருக்கிற விதம்லாம் அந்த போஸ்டர் இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேபி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆடியன்ஸோட கருத்தை கேட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். சிறுத்தை சிவா அதை எடுத்துக்கிறாரு. ஓகே. ஆக்சுவலாக எல்லாருடைய விமர்சனங்களையும் அவர் பார்த்துட்டு அதை வந்து VFX நிறுவனத்துட்டே சொன்னாரா, சார் இங்கே மீடியாவில் வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க, எங்கெல்லாம் வந்து அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடமெல்லாம் எங்களுக்கு நீங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி VFX ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காரு. எப்பவுமே இந்த பெரிய இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விமர்சகர்கள் அவங்க வேலை அது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்காக நம்ம வந்து பெருசா டென்ஷன் ஆகி கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா இவர் எல்லாத்தையுமே கருத்துல எடுத்துக்கிட்டு ரொம்ப கரெக்டா அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனாலதான் இவ்வளவு பர்ஃபெக்ஷன். அவர் ஒவ்வொரு தவறுகளையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறது. அவர் படங்கள் வந்து என்னதான் பெரிய வெற்றி அடைஞ்சாலுமே அவர் தொடர்ந்து வந்து மக்களால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கேலி செய்யப்படுறாரு, ட்ரோல் செய்யப்படுறாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அது நமக்கும் புரிய மாட்டேங்குதுங்க. அவர் அவரோக்கு ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் அவர் ஒரு மோசமான படத்தை எடுத்துல. பட் அண்ணாத்தெல்லாம் கொஞ்சம் கடைசியில் இந்த கீர்த்தி சுரேஷ் அவங்க அண்ணனை தேடுற காட்சி இல்லை, கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் விஸ்வாசம்ங்கிற ஒரு படம் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அவரு கொடுத்தது தானே. ஆமாம். ஸோ அதனால ஒரு டைரக்டருக்கு வந்து வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வரும். பட் அவரை பொறுத்த அளவுக்கு ஏன் வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறாங்கிறது எனக்கே பெரிய வியப்பாக தான் இருக்கு. ஓகே. அவர் ஒன்றும் ஒரேடியாக உப்மா டைரக்டர்லாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் அவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியல. ஆனால் ஒரு டைம்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது சார். நம்ம எந்த ஒரு போஸ்டரோ இல்லை எதையோ வச்சு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம அது மேலே மக்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அதை மிஸ்லீட் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் பல படங்கள் வந்து இதற்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போ தொடர்ந்து கங்குவா படம் பொறுத்து பார்க்கும்போது இந்த அந்த ட்ரைபு விஷயங்களை வச்சே வந்து போர்ஷன்ஸ் காட்டப்படுது. ஒருவேளை அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ இல்லை மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலோ அது படத்துக்கு ஒரு பேக் ஃபயராக மாறுறாங்க. படத்தில் கம்மியாக இல்லை. ஓகே. அதுதான் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதை பார்த்துட்டு ஏமாந்துருவாங்கங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். இன்னொன்று, எப்பவுமே விளம்பர யுக்தி தானே. ஆமாம். ஒரு படத்தில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு மக்கள்கிட்ட காமிக்கும் போது ஒரு ஆர்வத்தோட உள்ள வருவாங்க, அது எல்லாரும்
செய்கிற வேலை தான். அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஓகே, பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இவங்க பண்ற விஷயமெல்லாம் கரெக்ட் தான், பர்ஃபெக்டா பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஓகே, அதுதான் சூர்யா அவர்களுமே படம் டப்பிங் அப்ப பார்த்துட்டு நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் சரி பண்ணு, மீண்டும் அவரும் விஎஃப்எக்ஸ்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் சொன்னதா நியூஸ் வந்துச்சு, அதை பத்தி உங்களுடைய கருத்து? இருக்கலாம் இருக்கலாம், எப்பவுமே வந்து ஒரு ஹீரோ தன் படம் நல்லா வரணும்னு நினைப்பாரு, டைரக்டரை தாண்டியும் அவர் வந்து அங்கங்க சில கரெக்ஷன் எல்லாம் சொல்லுவார் இல்ல, சோ அதன்படி அது நடந்திருக்கலாம். பட் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு இந்த படத்தை. ஓகே சார், இதற்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைம்ல சூர்யா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பீக்ல இருந்தாரு, அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. சடனாக அவருடைய படங்கள் ஒரு தேக்கம் கண்டுச்சு, அதுக்கப்புறம் ஆன்லைன் ஓடிடியில் வந்து அவருடைய படங்கள் வெற்றி பெற்றாலும், அதற்கப்புறம் திரையரங்குல அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய படங்கள் பெருசாக வெற்றி பெறல, அவருடைய ஈட்டி படமும் பெருசாக கை கொடுக்கல, ஒரு கேப்புமே ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அவரோட கெரியரில்? இல்லை, அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு வந்து சூரரை போட்டு ஜெய்பீம் ரெண்டுத்தையுமே ஓடிடியில் வெளியிட்டது. ஓகே, அது ரெண்டு தியேட்டரில் வந்திருந்ததுன்னா சூர்யாவுடைய மார்க்கெட்டு எங்கேயோ போயிருக்கும், ஏன்னா ரெண்டு படமும் அப்படிப்பட்ட படங்களாக அவருக்கு அமைஞ்சுது. ஆனா அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த பொறுமை இல்லை, அவர் என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் காத்திருந்து. இப்ப தியேட்டர்காரங்கெல்லாம் பாருங்க, விஜய் வந்து வெயிட் பண்றாரு, இப்ப நாங்க வந்து கேட்டுக்கிட்டோம் நீங்க ஓட்டிட்டு போயிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டோம், அவர் வந்து வெயிட் பண்ணி லலித் எல்லாம் சேர்ந்து தியேட்டருக்கு தான் வருவோம்னு வெயிட் பண்ணாங்கல்ல, நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் பலத்த விமர்சனம் சூர்யா மேல வச்சாங்க. அன்னைக்கு அவர் வந்து ரொம்ப பொறுமையா இருந்து இந்த படம் தியேட்டர்ல தான் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இப்ப நீங்க சொன்ன நிலைமை அவருக்கு வந்திருக்காது. ஆனா அன்னைக்கு வந்து இந்த எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும், அப்ப இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கான்பிடன்ட் இல்லாம ஏன் ஓடிடியில பண்ணாருங்கிறது தான் ஒரு பெரிய சந்தேகம். இன்னொன்னு, சிங்கம் சீரிஸ் வந்து அவரை காலி பண்ணுச்சு, அது ஏதோ ஒரு 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 அளவு தான், ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அது பாட்ட 10-20 போச்சுன்னு வைங்க, பாக்குறவங்களுக்கு கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாலதான் அவருக்கு இறங்கும் போது வந்தது. ஓகே, பட்டு கங்குவா வந்து அவரை காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் நல்லா தானே வச்சு. ஆமாம் சார். ஓகே சார், நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கு போயிருந்தாரு, கிட்டத்தட்ட எப்படி தமிழ்நாடுல ஒரு ஆரவாரம் இருக்குமோ அதோ அந்த அளவு வந்து கேரளாவில் இருந்தது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? எனக்கு கேரளா பொதுவாகவே எனக்கு வந்து கேரளா மீது அவங்க ரொம்ப படித்தவங்க எல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்கலாம் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஓகே, அந்த எண்ணத்தை எல்லாம் அந்த காணொலி ரொம்ப மாத்திருச்சு. ஓகே, ஒரு மாதிரி வெறித்தனமா உயிரே பரவாயில்லன்னு அந்த காருக்கு முன்னாடி அந்த காரை அவங்களால நகர்த்தவே முடியல, விஜய் கார் நகரவே முடியல, கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் நிக்கிறாங்க அந்த காரை மறைச்சிக்கிட்டு. அந்த கார் எப்படி போவோம், அவர் எப்படி படப்பிடிப்புக்கு போவாரு, ஒரு ஒரு குறைந்தபட்சமா ஒரு ஒழுக்கம் இருக்கணும்ல. நம்ம பாக்குறோம், ரெண்டு சைடும் நின்று பாக்குறோம், கை காட்டுறோம், அவரையும் பார்க்க முடியும் எல்லாராலையும். சோ இந்த உணர்வு எல்லாம் இல்லாம ஒரே நேரத்துல அந்த எனக்கு என்னமோ அந்த கார் மேல ஏறி சினிமாவில் வர மாதிரி அப்புறம் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துச்சு. பட் இவ்வளவு பெரிய அன்பை விஜய் வந்து அண்டை மாநிலத்தை சம்பாதிச்சிருக்கிறாருங்கிறது நிஜமான பிரமிப்பாயிருக்கு. அவர்கிட்ட அப்படி என்ன அவங்க பாக்குறாங்க, அவ்வளவு அன்பு எதுக்கு அவர் மேல அப்படிங்கறதெல்லாம் இங்க தமிழ்நாட்டோட நீங்க சொன்ன மாதிரி அதுதான் சார், அங்க வெறித்தனமான ரசிகர்கள் இருப்பாங்க போல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல கூட சிலையெல்லாம் வைக்கலாம், அந்த ஊர்ல சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓ, சோ அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப இந்த திருவனந்தபுரத்துல எப்படி இந்த ஷெட்யூல முடிச்சுட்டு அவங்க திரும்ப போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சார், இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினோம், அங்க ரசிகர்கள் வந்து ரசிகர் சண்டையெல்லாம் மேக்சிமம் போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன், மேபி இன்னும் அதனாலதான் அங்க படங்கள் ஒரு பெட்டரா இருதுன்னு. ஆனா விஜய் அவர்கள் அங்க போய் இறங்குறது இருந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்தே வந்து அந்த ஒரு கூட்டம் வந்து கண்ணா ஏதோ வீடியோல பார்க்கும்போது கம்மியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தா அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு, அதுவும் அந்த வண்டியை நகர்த்த விடாம பண்ற அளவுக்கு இவ்வளோ ஒரு விஷயமா சார், அங்கே அப்ப அந்த ரசிகர்கள் சண்டையெல்லாம் இருக்கு இப்பதான் நமக்கு தெரிய வருதா? இல்ல இல்ல, அது எல்லா ஊர்லயும் இருக்கும் போல இருக்கு, பட் அங்க ரொம்ப கம்மியா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க பாக்குறத பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொன்னு வந்து இது இதெல்லாம் மாறணுங்க, இது மாறணும்னு தானே நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கோம். அந்த வயசுக்குரிய ஆர்வம் இருந்தா கூட எல்லாரும் படிச்ச பசங்க தானே, ஒரு காலத்துல வந்து படிக்காதவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது, அவங்க போய் கும்பலா ஒரு இடத்துல பண்ணினா நம்ம அதை வந்து மன்னிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், அதிகபட்சம் ஐடியில ஒர்க் பண்றேன், இவங்க போய் அப்படி நிக்கிறாங்களேங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஆனா கிட்டத்தட்ட அவரோட ஃபோர்ட்னே கேரளாவை இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, அதுவும் இந்த நேற்று அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா. இது எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு இந்த எம்ஜிஆருக்கு ஒரு எழுச்சி ஒன்று வரும், ஒரு வந்து நின்னாலே அப்படியே உயிரை கொடுக்கறதுக்காக அவ்வளவு பேர் நிற்பாங்க, கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு நான் இப்பதான் பார்க்கறேன். ஓகே சார், இந்த ஒரு பிம்பம் உருவானதுக்கான காரணமா என்ன சார் இருக்கு, அவருடைய படங்களா இல்ல எந்த விஷயத்தினால இப்படி ஒரு பிம்பம் அண்டை மாநிலத்தை உருவாயிருக்கு சார்? இல்ல, கேரளாவில் ஒரு முறை ஃபிளட் வந்தப்போ விஜய் இறங்கி வேலை பார்த்தார். ஓகே, அங்க இருக்கிற ரசிகர் மன்றத்துக்கு வந்து இவர் நேரடியா பணம் அனுப்பி அங்க வந்து பயங்கரமா அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணார். ஸோ அது அவங்களுக்கு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு.
விஜய். ஏன்னா இங்க இருக்கிற நடிகர்கள் பல பேர் அதை செய்யல அன்னைக்கு, ஆனால் விஜய் செஞ்சார். ஸோ அது வந்து ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள அழுத்தமா பதிஞ்சு இவர் நம்மாளுங்கிற உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. அண்ட் அதை விட கொஞ்சம் சங்கடமா இருந்த விஷயம் என்னன்னா, அவர் போன காரு அவர் இறங்கினதுக்கு அப்புறமா பார்க்கும்போது வீடியோவா வெளியிட்டு இருந்தாங்க, அந்த கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் நொறுக்கி கதவை உடைச்சு சைட்ல காசிங்க. அந்த அளவு எதனால சரிப்போ, அதாவது இது ரசிகர்கள் விஷயங்கள் தாண்டி ஒரு ப்ரொடெக்ஷனாவே இது பெரிய ப்ராப்ளமா அமைதே சார். நிச்சயமா அது காவல்துறை தான் வந்து, அவர் விஜய் வராருன்னா அவங்க முன்னாடியே இறங்கி அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எப்பவுமே ரசிகர்கள் வந்து முரட்டுத்தனமா இருப்பாங்க, இவங்க போறதே இவங்களை நம்பிதானே, போலீஸை நம்பிதானே எல்லா இடத்துக்குமே அவங்க போறாங்க. வெறும் ரசிகர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அல்லது இந்த ஜிம் பாய்ஸை வச்சுக்கிட்டுலாம் கட்டுப்படுத்த முடியாது, ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே போறாரு. இது இதுவே அதிகபட்சமா ஏதாவது ஒன்று நடந்திருக்குதுன்னு வைக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அதெல்லாம் போலீஸ் தான் வந்து சரி பண்ணும். ஒரு முறை வந்து ஏஆர் ரஹ்மான் பீக்ல இருக்கும்போது ஏதோ ஒரு வட மாநிலத்துக்கு ஒரு தர்காவுக்கு போயிருக்காரு. அந்த தர்கா வந்து ஒரு நாலு தெரு போய் ஒரு இடத்துல முடியும், அந்த அந்த சென்டர்ல இந்த தர்கா இருக்கும் போது இவர் ரொம்ப சைலண்டா போயிட்டு உள்ள போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரஹ்மான் வந்திருக்கிறாருங்கிற தகவல் தெரிஞ்சு நாலு ரோடுமே பிளாக் ஆயிடுச்சு. இவர் இப்போ வெளியிலே வர முடியல, வெளியில வந்து அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகணும், என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தடியடி நடித்து அவரை கூட்டு போய் விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அன்னைக்கு இசைக்காக கூடுற கூட்டம்ங்கிறது கொஞ்சம் ஜெனியூனான கூட்டமா இருக்குன்னு நம்ம நினைப்போம்ல, ஆனா அப்படி இல்லை. ஒரு நடிகனை பார்க்க கூடுற கூட்டம் மாதிரி அங்க இதுவே வட மாநிலத்துல நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இந்த செலிபிரிட்டியை பார்க்க வர்ற கூட்டத்தினாலேயே செலிபிரிட்டிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இது எப்போ இது மாறவே மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. கரெக்டா சார். ஆனா இது மூலியமா வர கேள்வி என்னவா இருக்குன்னா, இது அண்டை மாநிலம் விஜயவர்களுக்கு அது கேரளா ரசிகர்கள் இருந்தாலுமே இப்ப தமிழ்நாட்டுல இதற்கப்புறமா அவர் எல்லா மக்களையும் இறங்கி சந்திக்க வேண்டியது வரும். எல்லாரும் சொல்றத பார்த்தா அவர் எல்லா இடத்துக்கும் இறங்கி போவாருன்னு சொல்றாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவர் தமிழ்நாட்டுல எப்படி சார் இறங்கி எல்லா வேலையும் மக்களை எல்லாம் சந்திக்க முடியும்? இல்ல அதுக்கான ப்ரொடெக்ஷன் நீங்க ரெடி பண்ணிக்கோ. ஓகே. இப்ப எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் வந்து மக்களை போய் பார்த்தாருல்ல, அவருக்கு முன்னாடி குண்டுமணின்னு ஒருத்தர் வருவார், அந்த காலத்துல அவரு தான் அவருக்கு செக்யூரிட்டி. அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாருமாங்க எல்லாரையும், யாரெல்லாம் குறுக்க அவரை பார்க்க வராங்களோ அப்படி தூக்கி விட்டுருவாரு, பறந்தடிச்சு விழுணும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாதுகாப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 குண்டுமணிகளை உருவாக்கி பாதுகாப்பை கிரியேட் பண்ணி வந்து. ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.